உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் ஆசிரியருடைய குரலாக பல மாதங்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இன்றும் நான் உங்களோடு ஒரு சில விஷயங்களை பற்றி பேச வந்திருக்கின்றேன். முதலாவதாக, இன்றைக்கு நமது தமிழ்நாடு பள்ளி மாணவர்கள், நிறைய மாணவர்கள் 11ஆம் தேதி பொதுத் தேர்வு எழுதவில்லை என்கிற ஒரு விஷயத்தை நாம் அறிகிறோம். 50,000 மாணவர்கள், 70,000 மாணவர்கள் அங்கே பள்ளிக்கு வந்து தேர்வு எழுதவில்லை என்பதை எல்லாம் நாம் அறிகிறோம். அவர்கள் ஏன் தேர்வுக்கு வரவில்லை, அதை பற்றியெல்லாம் நமது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை என்ன விதமான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதோடு சேர்ந்து மாணவர்கள் வருகை மிகவும் குறைவாக இருக்கிறது என்னும் போது ஆசிரியர்களுடைய வருகையை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும். ஆசிரியர்கள் அவர்கள் ஒழுங்காக பள்ளிக்கு வருகிறார்களா, அவர்கள் மாணவர்களை நல்ல விதத்திலே அவர்கள் கவனிக்கிறார்களா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அந்த விதத்திலே இன்றைக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கும் கல்வித்துறைக்கும் சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஆசிரியருடைய வருகையை பயோமெட்ரிக் முறை மூலமாக நீங்கள் அங்கே அந்த அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். அப்போது ஆசிரியருடைய வருகை முறைப்படுத்தப்படும், சீராக்கப்படும். அவர்களுடைய செயல்களும் இந்த பள்ளியினுடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்தும். இதை நான் திரும்ப திரும்ப பல மாதங்களுக்கு முன்பாகவே நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது கல்வித்துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் நான் இதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இது முதல் ஸ்டெப். ஆசிரியர்களுடைய வரையை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். மற்ற மாநிலங்களிலே எல்லாம் இந்த முறை இருக்கிறது. இது ஒரு சின்ன விஷயம்தான். பயோமெட்ரிக் முத்தின் மூலமாக நீங்கள் ஆசிரியருடைய வருகையை உறுதிப்படுத்துங்கள் முதலில். அதற்கு பிறகு மாணவர்களுடைய வருகை அதுவே சரியாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால் நான் இந்த நேரத்திலே இன்றைக்கு நான் நமது தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு கல்வித்துறையையும் நான் கேட்டுக்கொள்வது, பயோமெட்ரிக்கு முறையை வருகை முறையை நீங்கள் ஆசிரியர்களுக்கு உங்கள் அமல்படுத்துங்கள். பயோமெட்ரிக்கு முறை மூலமாக அவருடைய வருகையை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதன் மூலம் ஆசிரியர்களுடைய வருகை நிச்சயமாக உயரும். அதனால் கல்வியினுடைய தரம் உயரும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு கமிட்டி நீங்கள் அமைத்து அதன் மூலம் மாணவர்களுடைய வருகை ஏன் குறைவாக இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்கள். கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்காகவும் மாணவர்களுடைய வருகையை நீங்கள் உயர்த்துவதற்காகவும் தமிழ்நாடு அரசு பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. காலை சிற்றுண்டி என்ற முறையை கூட நமது முதல்வர் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால், மாணவர்களுடைய வருகை மிக மிக குறைவாக இருக்கிறது என்றால் என்ன காரணம் என்பதை நாம் ஆராய வேண்டும். அந்த விதத்திலே நான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசையும் கல்வித்துறையையும் கேட்டுக்கொள்வது, முதலில் நீங்கள் பயோமெட்ரிக் வருகை முறையை ஆசிரியர்களுக்கு அமல்படுத்துங்கள். அனைத்து கல்லூரி பள்ளிகளிலும் நீங்கள் அதை அமல்படுத்துங்கள். அதன் மூலம் ஆசிரியர்களுடைய வருகையை நீங்கள் உறுதிப்படுத்தியும் உயர்வடைய செய்யும் போது நிச்சயமாக மாணவர்களுடைய வருகையும் உயர்வடையும் என்று இந்த நேரத்திலேயே நான் உங்களோடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.